தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் சிங்கப்பூர் செல்ல உள்ளார். பிசியோதெரபி பெறுவதற்காக உலக புகழ்மிக்க சிங்கப்பூரில் இருக்கும் இரண்டு பெண் வைத்தியர்களிடம் மருத்துவம் பெற இருக்கின்றார். லண்டனில் இருந்து வந்த நுரையீரல் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் பிரசித்தி பெற்ற வைத்தியரும் மற்றும் டெல்லியில் இருந்து வந்த மருத்துவ குழுவும் சேர்ந்து முதல்வர் அம்மா அவர்களின் உயிர் ஆபத்தை போக்கிவிட்டனர். இதுவரை காலமும் நுரையீரலில் கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பிருந்த காரணத்தால் பிற வைத்தியர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. இப்பொழுது முதல்வர் அம்மா அவர்கள் போதிய அளவு குணமடைந்து விட்டார். அதைத் தொடர்ந்து பிசியோதெரபி மருத்துவ முறை வழங்கப்பட்டதன் பின் இவர் எழுந்து நடக்கும் அளவு குணமாகிவிடுவார். அதனால் இதற்காக உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற இரண்டு பெண் வைத்தியர்களை சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து வர இருக்கின்றார்கள். இந்தியா வரும் இருவரும் இங்கே வந்து முதல்வர் அம்மா அவர்களின் நிலை குறித்து ஆராய்ந்து அதன்பின் இந்தியாவில் வைத்து வைத்தியம் செய்யலாமா அல்லது சிங்கப்பூர் அழைத்து செல்ல வேண்டுமா என்பதை முடிவெடுப்பார்கள். இருப்பினும் தோழி சசிகலா அவர்கள் பாதுகாப்பு காரணமாக இங்கேயே வைத்து வைத்தியம் செய்ய வேண்டுமென்று கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் வரும் வைத்தியர்களோ சிங்கப்பூர் அழைத்து செல்ல வேண்டுமென்று கூறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சிங்கப்பூர் செல்வாரா செல்ல மாட்டாரா தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது நடப்பினும் உடனடியாக உங்களுக்கு அறியத்தர காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.